वेलकम स्टूडेंट्स, वेलकम बैक टू आवर सोशल साइंस क्लास। टुडे वी आर गोइंग टू सी अबाउट सदर्न ओशन। द सदर्न ओशन आल्सो नोन एज द अंटार्कटिक ओशन आर द ऑस्ट्रल ओशन। தென்முனை பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல் அல்லது ஆஸ்ட்ரல் பெருங்கடல் என்றும் அறியப்படுகிறது. அண்டார்டிகா கண்டம் முழுவதுமாக தென்முனை பெருங்கடலால் சூழப்பட்டுள்ளது. எனவேதான் தென்முனை பெருங்கடலை அண்டார்டிக் பெருங்கடல் மற்றும் ஆஸ்ட்ரல் பெருங்கடல் என்றும் அழைக்கப்படுகின்றது. த சதர்ன் ஓஷன் ஆல்சோ நோன் ஆஸ் The South Polar Ocean. மேலும் தென்முனை பெருங்கடல் தென் துருவ பெருங்கடல் என்றும் நம்மால் அறியப்படுகின்றது. Southern Ocean is the body of water encircling the continent of Antarctica. தென்முனை பெருங்கடலின் நீர்ப்பரப்பானது முழுவதுமாக அண்டார்டிகா பெருங்கடலை சூழ்ந்தவாறு அமைந்துள்ளது. இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஓஷன். மற்ற ஐந்து பெருங்கடல்களுடன் ஒப்பிடும் பொழுது தென்முனை பெருங்கடலானது நான்காவது பெரிய பெருங்கடலாக காணப்படுகின்றது. அண்டார்டிகா இஸ் ஹோம் டு 90% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஐஸ். அண்டார்டிகா பனிகளின் இருப்பிடமாக நம்மால் அறியப்படுகின்றது. எதற்காக அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று பார்த்தோமெனில், 90% பனிகள் நிறைந்த இடமாக காணப்படுகின்றது. த அவரேஜ் டெப்த் ஆஃப் த சதர்ன் ஓஷன் இஸ் 13,000 to 16,400 feet. தென்முனை பெருங்கடலின் ஆழம் 13,000 16,400 அடிகளாக கணக்கிடப்பட்டுள்ளது. த சதர்ன் ஓஷன் ஆர் ரியலி ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன். தென்முனை பெருங்கடலின் பரப்பளவானது இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் வரையிலும் பரந்து காணப்படுகின்றது. Thank you students. Thank you for listening this class. Thank you so much.